வணக்கம் சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லப்படுறது வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட ராமராஜன் கதாநாயகனாக நடித்த ஒரு படம் இப்போ ராமராஜன் கதாநாயகன் ஒன்று நீங்கள் என்ன நினைப்பீங்க எங்கள் ஊர் பாட்டுக்காரன் எங்கள் ஊர் காவக்காரன் இந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸாக தான் நினைப்பீங்க கரகாட்டக்காரன் தங்கமான ராசா இந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் தான் நினைப்பீங்க அதாவது கிராமத்தில் வந்து எங்கேயாவது வந்து அவர் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு அந்த பேட்டனில் அரக்கால் ட்ரோஸரை போட்டுக்கிட்டு அப்படின்ற பேட்டனில் ராமராஜன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவர் படம்னாலே இந்த பேட்டனில் தான் இருக்கும் கிராமத்து கதையாக இருக்கும் கிராமத்து கதாபாத்திரத்தில் வருவார் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு மேக்ஸிமம் அவருடைய படங்கள் பெரும்பாலான படம் அப்படி தான் இருக்குது நைன்டி பர்சென்ட் ஆஃப் ஃபில்ஸ் வந்து ராமராஜன் கதாநாயகன் நடித்த படம் ஃபுல்லாக அப்படி தானே அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த மாதிரி இல்லாமல் ராமராஜன் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படம் சிங்கப்பூரில் படமாக்கப்பட்டிருக்கு யோசி பாருங்கள் அது அது எத்தனை பேருக்கு தெரியும் அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காமலும் இருக்கலாம் அந்த திரைப்படத்தினுடைய பேர் ஊரு விட்டு ஊறு வந்து அதுதான் படத்தினுடைய அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இளையராஜா இசைஞானி இளையராஜா அந்த படத்தினுடைய இயக்குனர் கங்கை கங்கையமரன் டைரக்ட் பண்ண படம் அந்த திரைக்கு வந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் ஊர் விட்டு ஊர் வந்து அந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் எஸ்பிடி ஃபிலிம்ஸ் படத்தின் தயாரிப்பாளர் கே என் சுப்பு பஞ்சர்நாச்சலத்தினுடைய தம்பி பஞ்சர் தம்பி தான் கே என் சுப்பு இதெல்லாம் அன்னுக்கடி படத்தை எடுத்த நிறுவனம் அண்ணுகிடி படம் அந்த நிறுவனம் தான் எஸ்வி டிப்ளம் கேஎன் சுபு அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் படத்தை படத்தை தயாரித்த நிறுவனம் அந்த நிறுவனம் தயாரித்த திரைப்படம் தான் ஊர் விட்டு ஊர் வந்து அப்போ ராமராஜன் நிறைய வந்து கரகட்டக்காரன் இந்த படம்லாம் நடிச்சு எங்கள் ஊர் பாட்டுக்காரன் இதெல்லாம் நடிச்சு செண்பகமே செண்பகமே இந்த படம்லாம் நடிச்சு தங்கமன்னராசெல்லாம் நடிச்சு நிறைய வெற்றி படங்கள்லாம் நடிச்சு அப்படியே தமிழகத்தினுடைய முன்னணி கதாநாயகர்களில் ஒருவராக போது இப்போ ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் ராமராஜன் இப்படி இருந்த காலகட்டம் அந்த அந்த பீரியடில் ராமராஜன் அமைச்சு இப்படி வந்து ஒரு சிகிப்பொருள் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்தா என்னன்ற மாதிரி ஐடியா பண்ணி கங்கை மரன் வந்து அதுக்கே

ராமராஜன் கதான் நினைச்சு ஃபாரினில் எடுக்கிற ஒரு படத்துக்கு நம்ம பேர் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே அப்போ சந்தோஷமாக அந்த அந்த அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படி வரும்போது இந்த படத்தினுடைய கதைப்படி அப்படின்றதுல கௌதமி கதாநாயகி இப்போ ராமராஜன் இருக்காரு ராமராஜனுடைய முறைப்பண்ணும் கௌதமி கௌதமிக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் வந்து வேறு ஒரு ஆள் கூட கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணி அனுமதி பண்ணுறாங்க அப்படி ஒரு சந்தர்ப்ப சொல்லணும் அந்த கல்யாணம் நடக்காமல் போயிருது நடக்காமல் போனவுடனே ராமராஜனுக்கு தாயை வரக்கூடிய கேரக்டர் வந்து ரொம்ப வற்புறுத்தி உனக்கு உன்னுடைய முறைப்பண்ணாவை காமாட்சி நீ வந்து அந்த கல்யாணம் நின்று போச்சு நின்று போச்சுன்றதுனால அவள் வந்து ஊரில் நாளைக்கு நாலு விதமாக பேசுவாங்க அதனால் இப்போ நான் சொல்கிறேன்டா அவள் கழுத்தில் நீ தாளி கட்டு அப்படின்ற பேட்டனில் சொல்லி செல்வராஜன்னு சொல்லி ராமராஜனுடைய கேரக்டர் சரின்னு சொல்லிட்டு தாலியை கட்டி கல்யாணம் நடந்துருது கல்யாணம் நடந்த பிறகு இப்போ ஃபஸ்ட் நைட்டு முதல் இரவு அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த பேட்டர்னில் வரும்போது தான் அந்த பொண்ணுக்குள்ளே ஒரு ஆவி நுழைஞ்சி கிட்டத்தட்ட சிங்கப்பூர் லேங்குவேஜ் பேசுகிறா சிங்கள மொழி சிங்கள மொழியில் அப்படி பேசி அப்படின்னு வரும்போது அதிர்ச்சி ஆச்சரியம் என்ன இது ஒன்றுமே புரியாத மெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு கோயில்கள் இந்த மாதிரி மட்டுக்கெல்லாம் கூட்டுப்புறாங்க கூப்பிட்டு போய் என்னமோ பண்ணி பார்க்குறாங்க அப்படி பண்ணி வரும்போது அதில் வந்து அது ஒரு சிங்கள மொழி அப்படி இப்படின்ற அந்த விஷயம் தெரியுது அது என்ன ஏது அப்படின்றது இதாகலை இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து ராமராஜனுடைய அப்பா வந்து ஏற்கனவே சிங்கப்பூர் வேலைக்கு போனவர் அங்கே வேலைக்கு போனவர் அங்கே ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனையில் பெரிய பிரச்சனையை மாட்டிக்கிட்டு அவர் வந்து ஹீஸின் ஜெயில் சிறையில் இருக்கார் இது அங்கேருந்து ஒரு தகவல் வருது இப்போ ராமராஜன் வந்து தன்னுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே சிங்கப்பூருக்கு போகிறாரு சிங்கப்பூர் போகும்போதுனே கூட வந்து கவுண்டமணி செந்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சாமியார்கள் ரெண்டு பேரும் அதாவது உடுக்க இடுக்கெல்லாம் வச்சுக்கிட்டு பேயெல்லாம் விரட்டின்னு இருக்கல அந்த பேட்டர்னில் கவுண்டமணி செந்தில் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவர் அப்படியே சிங்கப்பூருக்கு போகிறாரு சிங்கப்பூருக்கு இங்கேருந்து போய் அப்படியே அவங்களையும் கூப்பிட்டு அங்கே போகிறாங்க போயிட்டு அங்கே போயாச்சு அங்கே போன இடத்துல அங்கே என்ன நடக்குது அப்படின்றதான் கதை இப்போ அங்கே போகும்போது அந்த ஏற்கனவே இப்போ ஆவியா வந்து அப்படின்ட்டுருக்கல அந்த ஆவியா வந்த அந்த பொண்ணு அங்கே ஏற்கனவே சிங்களத்தில் தான் அந்த பொண்ணு இப்போ இல்லை அந்த பொண்ணு இறந்துட்டா அவள் சிங்கப்பூரில் இருந்த பொண்ணு அங்கே இருக்கும்போது ஒரு ஒருத்தனை காதல் வச்சிருக்கா காதலனுடைய அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரன் பணக்காரனுடைய மக இந்த பொண்ணு ஒரு சாதாரண பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் இப்படிலாம் வரும்போது அவங்க அப்பா வந்து மனப்பூர்வமாக அந்த காதலுக்கு சம்மதிச்சு அப்படி இப்படின்ற மாதிரி ஆகி அந்த கல்யாணம் நடந்த பிறகு இந்த பொண்ணை வந்து அப்படி ஆளுகளை வச்சு அப்படி இது பண்ணி வச்சு அந்த பொண்ணை கட்டிடுறாரு தீர்த்து பொண்ணு கட்டி அந்த பொண்ணு இறந்துடுறான் அந்த பொண்ணு இறந்து அப்படி இறந்தாச்சு அப்போ அந்த ஸ்டேஜில் என்னென்னா அவளை தீத்துக்கட்டின்ற இது வரும்போது ராமராஜனுடைய அப்பா வந்து அங்கே வேலை பார்க்குறவர் அந்த ஆள்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவர் அவர் வந்து இதை இந்த நிகழ்ச்சி சம்பவம் நடக்காமல் தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு அந்த தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணை கொண்டுட்டு அந்த கொலை பழின்னு இருக்கல அதை ராமராஜனுடைய அப்பா மேலே போட்டு விட்றாரு ராமராஜன் அப்பா மேலே போட்டு விட்டு ராமராஜனை வந்து அப்பா வந்து இப்போ சிறை தண்டனை நான் தான் செய்யாத தப்புக்கு தான் செய்யாத கொலைக்கு இது இந்த சம்பவம் நடக்குது இப்போ அந்த பொண்ணு இறந்துட்டான் அந்த பொண்ணு இறந்தாச்சு இறந்த பிறகு அந்த பொண்ணுனுடைய ஆவி கௌதமியினுடைய உடம்புக்குள்ள புகுந்துக்கிட்டு இப்படின்னு வரும்போது இப்போ சிங்கப்பூர் போன கிட்டத்தட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சுன்னா அந்த பொண்ணு பேசுவா கௌதமி கௌதமி மூலமாக அந்த பொண்ணுனுடைய வாய்ஸ் வரும் அப்படிலாம் வந்து அந்த அந்த பொண்ணு வீட்டுக்கே இவங்களை வர வச்சு அங்கே போய் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இப்போ இதெல்லாம் இப்போ என்ன இது கிட்டத்தட்ட ஒரு இது வந்துருல்ல ஒரு ஆக்ஷன் ரூம் கலர் வந்துருது இல்லை இப்போ அதாவது ஒரு மர்ம இது ஒரு கொலை நடந்துருது கொலையை செஞ்ச நபர் வந்து உயிரோடு இருக்கிறான் கொலை புள்ளியை வேறு ஒரு ஆள் மேலே தூக்கி போட்டாச்சு அப்போ தன்னுடைய அப்பா மேலே கொலை புலி விழுந்திருக்கு அவர் சிறையில் இருக்காரு அப்போ உண்மையான குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிச்சி வெளியே எக்ஸ்போஸ் பண்ணி தன்னுடைய ஃபாதரை வந்து சிறையிலேருந்து வெளியே கூப்பிட்டு வந்து ஊருக்கு கூட்டு போனோம் இப்படி அப்படி கொண்டு வந்தாங்க அதை எல்லாமே குடும்ப கதை ஆக்ஷன் எல்லாமே கலந்து சராசரியாக சினிமா படங்கள் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல ஆக்ஷன் ஃபில்முக்குரிய எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து ஃபிட் பண்ணி அதுக்கு பிறகு இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிச்சி அப்பாவை வந்து ஒரு கூட்டு வந்து அப்படின்ட்டு பார்த்தோம்ல இக்கிட்டத்தான் பார்த்தா நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் த ஃபில் வந்து அப்படியே சிங்கப்பூரில் தான் அதை அவங்களுக்கு சொர்க்கமே சொர்க்கமே என்றாலும் ஊரை போல வர்ருமா அப்படின்னு இளையராஜா மியூசிக்கில் வந்து அவர் குரலில் வந்து எப்படிப்பட்ட சூப்பர் ஹிட் சாங்கு அப்படிலாம் இருந்த இதுதானே அப்படிலாம் அந்த பாட்டு அந்த கிட்டத்தட்ட அந்த சிங்கப்பூர் பேக் ட்ராப்பில் வந்து ராமராஜன் கவுண்டமணி செந்தில் கௌதமி அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப ஒன்றா இருக்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க நல்லாவே பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா பிக்சரைஸ் பண்ணி ஒரு பேசப்படும் விதத்தில் அந்த படத்தினுடைய காட்சிகள் இருக்கும் படத்தினுடைய கிளைமேக்ஸில் அப்படியே கங்கை மரன் அப்படியே ஒரு நடந்து போவார் குருதா அந்த மாதிரி மேட்ரை போட்டுக்கிட்டு பைஜாமா இதை போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பார் முதுகு பக்கத்தில் அப்படியே ஷார்ட் வச்சுருப்பாங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்படியே க ரொம்ப திரும்புவார் திரும்பி குட் லக் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரி அவர் வாழ்க்கிறது மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க இன்னொரு விஷயம் என்ன ரொம்ப ஆச்சரியமான ஒரு மாதிரி இந்த படம் திரைக்கு வரும்போது ஒரு பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்ல முடியாது பரவாயில்லாமல் போயிடுச்சு அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று இந்த ஆவி பேய் அப்படின்ற பேட்டர்னில் இப்போ வந்துக்கிட்டு இருக்குல்ல கோஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்றது நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்குல்ல இது அந்த பீரியடில் கொஞ்சம் அந்த பேட்டர்ன் ஃபில்ஸு மேக்ஸிமம் இல்லை இன்றைக்கி பார்த்தா அந்த கோஸ்ட் சப்ஜெக்ட்டு ஆவி உள்ள நுழைஞ்சி ஆவி வந்து உடம்புக்குள்ள பூந்து பேசுகிறது அப்படின்றது இன்றைக்கி சர்வசாதாரண மாட்டுரு ஏதாவது குழந்தைகள் வரை எல்லாமே பார்த்து இருக்கக்கூடிய மாட்ரு அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு படம் வந்து ரிலீஸ் ஆன டைமில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை பரவாயில்லாமல் போச்சு அதுக்கு ஒரு காரணம் இது இன்னொரு காரணம் ராமராஜன் அப்போ வந்து அதிமுக கட்சி இருக்குல்ல அதுலேருந்து அப்படியே வெளியே வந்து அப்படி வந்து அது அந்த கட்சியில் இல்லாமல் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு அவர் அந்த கட்சியில் இருக்கும்போது படம்லாம் சூப்பர் ஹிட் ஆகிட்டு இருந்துச்சு அவர் வெளியே வந்துடும் போது அப்போ அண்ணா ஆளுங்கட்சியாக இருந்துச்சு அந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவர் வெளியே வந்து அப்படி இப்படி அந்த இதெல்லாம் வரும்போது அது ஒரு மைனஸாக அந்த படத்துக்கு அந்த டைமில் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த படத்தை வந்து யூடியூப்லோ ஏதாவது இதுலையோ சோஷியல் மீடியா சேனல்லையோ எதில் பார்த்துட்டு பீப்புள் வந்து ஆகா ஓகேன்னு தலைவர் வச்சு கொண்டாடுறாங்க அந்த படத்தை சார் அருமையான படம் என்கிட்டே எல்லாருந்து சார் என்ன மாதிரி அருமையான படம் ஊர் விட்டு வந்து என்ன எக்ஸ்ட்ரானரி எப்படிப்பட்ட படம் அந்த காலத்தில் இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க அருமையான படம் ஏ ஒன் ஃபிலிம் ராமராஜன் படத்தில் மிக சிறந்த படங்களில் ஒன்று ஊரு வீட்டுக்கு ஊரு வந்து அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க எனக்கு எல்லாருமே நூறு சதவிகிதம் சொல்கிறாங்க அப்படியே அந்த படத்தை கொண்டாடுறாங்க தலையில் வச்சு அப்போ தான் யோசி பார்த்தேன் அப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் இப்போ வந்துருந்துச்சின்னா சூப்பர் ஹிட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் பார்த்தவங்க சொல்கிறாங்கல்ல அதுலேருந்து எனக்கு தெரியுது அதனால் ஊர் வீட்டு ஊர் இந்த திரைப்படத்தை இதுவரை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ராமராஜன் நடித்த ஒரு திரைப்படம் சிங்கப்பூரில் எப்படி படமாக்கப்பட்டிருக்கிறது கங்கை அமரன் எப்படி அந்த படத்தை இயக்கியிருக்கிறார் இளையராஜா இளையராஜாசமித்து அந்த பாடல் காட்சிகளை சிங்கப்பூரில் எப்படி படமாக்கி இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கிறணும்